வணக்க நண்பர்களே, அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் எனது ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அனைவரும் அறிந்தபடியும் இது எனக்கு பெருமை என்பதை நான் இன்றைக்கு பதிவு செய்வதாக இருக்கிறேன். ஏனென்று பார்க்கிறீர்களா நண்பர்களே, திராவிடத்தின் கோட்டைக்குள்ளே சென்று அண்ணன் சீமான் அவர்கள் உரிமை விட்டு வெளியே வந்திருக்கின்றார். உரிமையதன் கையோடு அங்கே இருந்த குள்ள நரிகள் மற்றும் நாய்கள் அனைத்தும் அண்ணன் சீமானை பார்த்து குறைக்க தொடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் விளக்காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். அவ்வாறு என்ன நடந்தது என்று சொன்னால், கலைஞர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னமாக பேனா சின்னம் கடலுக்குள் நாங்கள் அமைக்க வேண்டும் என்பது திராவிடத்தினுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது. அதற்கு தமிழர்கள், தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள் அதற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். வேண்டுமென்றால் உங்களுடைய இந்த நினைவு சின்னத்தை உங்களுடைய இடங்களிலோ அல்லது உங்களுடைய அறிவாலயம் மற்றும் அவருடைய ஏற்கனவே அங்கே கடற்கரையில் கட்டப்பட்டிருக்கின்ற நினைவு இடத்தில் நீங்கள் வேண்டுமென்றால் அந்த பேனா சின்னத்தை அமைக்கலாம். அதை விட்டுவிட்டு கடலுக்குள் 8000 சதுர அடிகளை எடுத்து நீங்கள் அதற்குள் எதற்காக நீங்கள் கட்ட வேண்டும் என்கின்ற ரீதியில் அங்கே இதற்காக கடல் வளங்கள் பாதிக்கப்படும், கடலில் இருக்கின்ற உயிரினங்கள் பாதிக்கப்படும் என்கின்ற விடயங்களை பற்றியெல்லாம் பலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே மேடைக்கு சென்று தன்னுடைய கருத்தை கூறுகின்ற வேளையில் அங்கே எதிரே நின்ற நாய்கள், திராவிட நாய்கள் அனைத்தும் குறைத்ததை நீங்கள் பதிவுகளை பார்த்திருப்பீர்கள். ஏனென்று பார்க்கிறீர்கள் நண்பர்களே, அங்கே புலி மேடையில் ஏறி நிற்கின்ற வேளையில் தெருநாய்கள் அனைத்தும் குறைக்கத்தான் செய்யும். அது பழமையான விடயம் தானே. ஆகவே இது தமிழர்களுக்கு பெருமை. அதே வேளையில் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே சொல்கின்ற விடயமானது நிச்சயமாக தமிழர்கள் மனதில் நிச்சயமாக அது ஒரு விரும்பத்தக்க செயலாகவும், அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வரை தமிழ் தேசியத்தோடும் இன்று வரை கொள்கையிலும் மாறாமல் நிற்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே பலரும் கேட்பார்கள், தம்பி ஈழத்தமிழன் ஜீவன், நீ எதற்காக சீமானை நேசித்துக் கொண்டிருக்கிறாய், சீமானுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறாய், ஈழத்தை அரசியலை பற்றி நீ பார்க்க வேண்டியதானே, எதற்காக தமிழ்நாட்டு அரசியலை தலையிடுகிறாய் என்றெல்லாம் பலர் கேள்விகள் கேட்டுக்கிறார்கள். நான் இங்கே ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த திராவிடமும் மற்றும் அங்கே வந்தரி கூட்டங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே நாங்கள் ஈழத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தமிழர்கள் இவ்வாறு பிரித்து வைத்து தான் எங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் எங்கள் பலம் அதிகரிக்கும். இதை எதிரிகள் விரும்பவில்லை, வந்தர்கள் விரும்பவில்லை, திராவிடத்தில் இருப்பவர்கள் விரும்பவில்லை என்பதை எமது தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஈழத்தமிழன் தமிழ்நாட்டு தமிழனுக்காக குரல் கொடுக்கக்கூடாது, தமிழ்நாட்டு தமிழன் ஈழத்தமிழனுக்காக குரல் கொடுக்கக்கூடாது. இவ்வாறு பிரித்து வைத்து தான் இவ்வளவு காலம் அரசியலை செய்தார்கள். இப்பொழுது தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள். அங்கே திராவிடத்துக்கு அவர்களுக்கு பயம் பற்றி கொண்டது என்பது மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களின் தமிழ் தேசியம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலில் அதனுடைய விடைகளை நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இன்றைக்கு அனைவரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் நண்பர்களே. அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை பேசாதவர்கள் எவரும் இல்லை என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து ஆரம்ப காலத்தில் அவர்கள் என்னோடு சில நண்பர்கள் கூட பேசியிருந்தார்கள். அவர்கள் வேறு வேறு அமைப்பை ஈழத்தில் இருந்த வேற்று அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், புலாட்டு இபிஆர்ல போன்ற அமைப்புகளில் இருந்தவர்கள் அனைவரும் இன்றைக்கு என்னுடைய முகப்புத்தங்களில் எழுதுவார்கள், தம்பி நீ அண்ணன் சீமானுக்கு நீ ஆதரவு கொடுப்பதை நாங்களும் வரவேற்கின்றோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், எங்களுக்கு தேசிய தலைவரோடு கருத்து முரண்கள் இருந்தாலும் ஆனால் சீமானுடைய அரசியலில் நாங்கள் எதுவும் கருத்து முரண்களை சொல்ல முடியவில்லை என்பதை அவர்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த விடயத்தை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். இங்கே மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இந்தியாவில். அந்த பிரித்ததன் பின்பாக தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்புகளாக இருந்தால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். தமிழக வந்தர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பக்கதுணியாக, தமிழர்களுக்கு பக்கதுணியாக இருந்து நீங்கள் வாழுங்கள், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் தமிழன் தான் ஆள வேண்டும் என்பதை நிச்சயமாக உங்கள் மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள். உண்மையா இல்லையா? தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா இல்லையா? ஈழத்தை ஈழத்தமிழன் ஆள வேண்டுமா இல்லையா? அதே போலதானே ஒவ்வொரு விடயங்களும். ஆகவே இந்த விடயங்களை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை புரிதல் இருக்குமாக இருந்தால் சில சில விமர்சனங்கள், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சி, அங்கே அவர்கள் பழந்தண்டு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் அல்ல, அவர்கள் தற்பொழுதுதான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய அமைப்பை அவர்கள் வலுவாக கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கட்டியமைக்கின்ற வழியில் சில சில தவறுகள் நடக்கும் உண்மை, அதை நீங்கள் சுட்டிக்காட்டி அதை பெரிய விடயமாக்க தேவையில்லை. அவர்களை அதே நேரத்தில் பக்க பலமாக நின்று அவர்களுக்கு வேண்டுமென்றால் தோழி தட்டி கொடுத்து அவர்களை வளர்த்து விட வேண்டியது தமிழர்களின் கடமை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இவ்வளவு காலமாக தமிழ்நாட்டில் சாதிகளாக அவர்கள் பிரித்திருந்தார்கள், மதங்களாக பிரித்திருந்தார்கள். இப்பொழுது தமிழ் தேசியமாக தமிழர்களாக ஒன்று கூடுவதை திராவிடர்கள் விரும்பவில்லை. இதே வேளையில் அண்ணன் சீமன் அவர்கள் அங்கே நேரடியாக சொல்கின்றார், அங்கே கடலுக்கு சிலை தேவையில்லை, வேண்டுமென்றால் உங்கள் வீடுகளில் உங்கள் வளாகங்களில் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் அந்த சிலை என்பதற்கு அங்கே குறிப்பாக சொல்ல போனால், அங்கே திராவிடம் போடுகின்ற எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டிருக்கின்ற சூனாபான வீரபாண்டியன் அவர்கள்
என்ன சொல்கிறார், சுவீரமாண்டியன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கு சீமான் அவர்களுக்கு அவர்களை விமர்சிக்கிறாராம், எனக்கு புரியவில்லை, இவரெல்லாம் ஆரம்ப காலத்தில் எமது ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக பேசியவர், உண்மையை நினைக்கின்ற வழியில் அருவறுப்பாக இருக்கிறது. சுவீரமாண்டியன் அவர்களே, நீங்கள் லூலு குழுமத்தோடு நீங்கள் அவர்கள் இவர்கள் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் நண்பர்கள், உலகத் தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த திராவிட கழகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அங்கே விபச்சாரம் என்கின்ற சொல்லுக்கு எதிரான ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள். என்ன சொன்னால், திருமணம் கடந்த உறவு, இவ்வாறான ஒரு சொற்பதத்தை வைத்துக் கொண்டு மனைவி வேறை மாற்றுவதும் கணவர் வேறை மாற்றுவதும் இவர்களுடைய பிழைப்பாக இருப்பது என்பது இப்பொழுது வலைக்காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு கேவலமான அமைப்பும் கேவலமான செயற்பாடுமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு திராவிட கழகம் என்று சொன்னாலே லூலு குடும்பம் என்றுதான் வருகிறது நண்பர்களே. இப்படியான ஒரு கேவலமான அமைப்பில் சுவீரமாண்டியன் ஆகா ஓஹோ என்று புகழ் பெற்றவர் நீங்கள் அனைவரும் வலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். இவர்கள் எல்லோரும் சீமான் அண்ணனை விமர்சிப்பதற்கு எந்த அருகதையும் இல்லையே சூனாப்பான வீரமாண்டியன். இதே போலதான் இன்னொரு பேர் அங்கே வருகின்ற திராவிட கட்சியில் இருக்கின்ற அவரும் ஒரு அமைச்சர். அவர் சொல்கிறார், அங்கே சீமானவர்கள் உடைப்பார் என்றால் எங்கள் கைகள் என்ன பூ பறிக்குமா? நான் அந்த அவரிடம் கேட்க விரும்புகின்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்திலிருந்து சட்டையை கிழித்து வெளியே கலைத்து விட்டார்களே, நீங்கள் அந்த வேளையில் நீங்கள் பூ பறித்துக் கொண்டிருந்தீர்களா, இல்லை அங்கே இருக்கின்ற திராவிடத்துக்கு ஆசன வாயில் துடைத்துக் கொண்டிருந்தீர்களா, அந்த வேளையில் உங்கள் பூ பறிக்கின்ற கைகள் எல்லாம் எங்கே போனது, ஆக மொத்தத்தில் உங்கள் வாய்களை அடக்கி பேசுவது நாகரிகமாக இருக்கும், இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள், ஒன்று கூடி விட்டார்கள், நீங்கள் இவ்வாறான பசப்பு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு தமிழர்களை ஏமாற்ற முடியாது, தமிழர் சீமான் மீது அண்ணன் சீமான் மீது ஏதாவது ஒரு தவறானபடி நடக்குமாக இருந்தால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைக்கு உலக தமிழர்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்தால் உங்கள் நிலை என்னாகும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் மீது ஒரு பரிதாபப்பட்டு உங்கள் மீது ஒரு அன்பு காட்டுகின்ற நோக்கித்தான் இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். இது எல்லாம் ஆபத்தான பதிவுகள் ஐயா. இன்றைக்கு அண்ணன் சீமான் என்பவரை உலக தமிழர்கள் நேசிக்க தொடங்கிவிட்டார்கள், உலக தமிழர்களிடம் நீங்கள் சென்று ஏதாவது தவறான விடயங்கள் உங்கள் மேல் நடந்துவிடக் கூடாது என்பது என்னுடைய பார்வையாக இங்கே பதிவு செய்கின்றேன். அதே வேளையில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடித்து துரத்தப்பட்ட ரஜீவ்காந்தி ஒரு பக்கமாக நின்று குலைத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு அமைச்சர் இன்னொரு பக்கமாக சீமானுக்கு அடிக்க வேண்டும் அப்பாரு ஏதோ எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கின்ற ஒரே ஒரு விடயம் தான், உலக தமிழர்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் உங்கள் அரசியலை செய்யலாம், ஆனால் உங்கள் கருத்தியல் ரீதியாக அண்ணன் சீமானுக்கு நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், ஆனால் அண்ணன் சீமான் மீது தேவையற்ற விடயங்களை நீங்கள் ஏதாவது செய்ய முயன்றால் அல்லது அதற்கான செயற்பாடுகளை ஊக்குவிப்பவர்களாக இருந்தால் உலகத் தமிழர்கள் உங்களுக்கு செருப்படி வழங்குவார்கள் என்பதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரியும் என்று நம்புகின்றேன். எனவேதான் சொல்கின்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு நான் பெருமை அடைகிறேன் நண்பர்களே. ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் அண்ணன் சீமானுக்கு நான் வலைக்காட்சி ஆதரவு என்னுடைய ஊடகங்களில் பேசுகின்ற வேளையில் ஈழத்தமிழர்கள் பலரும் கூறியிருந்தார்கள், தம்பி நாங்கள் தமிழ்நாட்டை நம்பி ஏமாந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் வைகோ அவர்களை பாருங்கள், திருமாவளவன் அவர்களை பாருங்கள், குளத்தூர்மணி அவர்களை பாருங்கள், இவ்வாறான பலரும் பாருங்கள், இவர்கள் எல்லாம் ஈழத்துக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம் என்று வந்தவர்கள், இன்றைக்கு என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், திராவிடத்துக்கும் காங்கிரசுக்கும் எங்கள் ஆதரவு, நாங்களை கொன்றளித்தவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கி அவர்கள் காலடியில் சென்று இவர்கள் அங்கே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை பார்க்கின்ற வழியில் எப்படி சீமானவர்களையும் நம்பிவிட முடியும் என்று கேட்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய 13 வருடங்களை தாண்டி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரை கொள்கை கோட்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே. தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், நாங்கள் ஒருவரோடும் கூட்டணி சேரமாட்டோம், குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகளோடும் சேரமாட்டோம், அதே போல இந்தியாவில் இருக்கின்ற தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது என்பதை இன்று வரை நாம் தமிழர் கட்சி அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. யாரும் மறுத்துவிட முடியாது, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஏறக்குரிய 31 லட்சம் வாக்குகள் அனைத்தும் ₹1 செலவில்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காக தமிழர்கள் தமிழ் தேசியத்தோடு தமிழ்நாட்டு தமிழன் ஆள வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்குகளே தவிர இவர்கள் அனைவரும் 5,000, 10,000 ரூபாய் கொடுத்து தமிழர்கள் வாக்குகளை பிச்சு எடுத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி கால் தூசுக்கு சமம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வெற்றி அடையும். தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாளந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வட மாநிலத்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், தமிழ்நாட்டில் அவர்கள் வேலைக்காக வருகிறார்களா? அவ்வாறு எதுவும் இல்லை நண்பர்களே, அங்கே ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது. பாஜக தங்களுக்கான ஆட்சியாளர்கள்
அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நிறுவுவதற்கு அங்கே வட மாநிலத்தவர்களை கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறது. தங்களுடைய வாக்காளர்களை கொண்டு வந்து இறக்க தொடங்கி விட்டார்கள். இந்த சிந்தனை, இந்த செயற்பாடு தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே வட மாநிலத்தவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேலை வாய்ப்புக்காக வருகிறார்கள் என்பது இரண்டாவது விடயம். ஆனால் முதலாவது விடயம் என்று சொன்னால், வரப்போகின்ற தேர்தலில் நாங்கள் அதிக அளவு வாக்குகளை பெற்று பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றி விட வேண்டும், தாமரை மலர வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் என்பதைத்தான் இங்கே நான் பார்க்கின்றேன். இதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு துணை நிற்கிறது திராவிடம் என்பதை எமது மக்கள் புரிந்து கொண்டு திராவிடத்தை அடித்து துரத்த வேண்டும். ஈழத் தமிழர்களை இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் எக்காலத்தில் அரியணை ஏறக்கூடாது என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தமிழர்களுக்கு இன்றொரு பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு உலக தமிழர்கள் குரல் கொடுக்கின்ற அளவுக்கு தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கிறது, ஒற்றுமை வளர்ந்திருக்கிறது. தமிழர்களிடையே நிச்சயமாக இன்றைக்கும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழன் இன்னொருவன் பதர்வான் என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது. அதே வேளையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்கே நான் வழங்குகின்றேன். கருணாநிதிக்கு சிலையும் தேவையில்லை, கருணாநிதிக்கு நினைவிடமும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன் என்று பார்க்கிறீர்களா? கருணாநிதி அங்கே ஒன்று முதலமைச்சராக இருந்து இறந்து போகவில்லை, அவர் முன்னாள் முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் அங்கே ஈழத் தமிழர்களை கொண்டளிக்கின்ற வேளையில் அங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கருணாநிதி என்பவர் தமிழ் இனத்தின் துரோகியாக, தமிழ் இனத்தின் துரோக சின்னமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர, அவருக்கு நாங்கள் அங்கே சிலை வைத்து வழிபடக்கூடிய வகையில் அவர் தமிழ் இனத்துக்கு எதுவும் செய்யவில்லை என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து பாருங்கள், ஈழத்தில் எந்த பெரியாரும் இல்லை, எந்த கருணாநிதியும் இல்லை, ஆனால் தமிழ் தேசியம் ஒன்றாக இருந்தது. எந்த சாதி மதங்களாக நாங்கள் தமிழர்கள் பிரிந்து கிடக்கவில்லை, தமிழர்கள் ஒற்றுமையாக போராடினார்கள், அங்கே மதங்களாக பிரிந்து கிடக்கவில்லை. இவர்கள் எவரும் ஈழத்தில் இல்லை. அப்படி என்றால் ஈழத்தில் இவர்கள் எல்லோருமே இல்லாமல் தமிழ் தேசியம் சாத்தியம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இவர்கள் வந்துதான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பொய்யான கருத்தை இங்கே பரப்பியபடி தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தர்களை துரத்தி அழியுங்கள், வந்தர்கள் எம்மை ஆளக்கூடாது. நண்பர்களே, தமிழனுக்கு முதுகெலும்பு இருக்கிறது, தமிழன் தன்னை ஆளக்கூடிய வகையில் தமிழன் மிக மிக வீரமானவன் என்பதை எமது மக்கள் புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க வேண்டிய காலம் இது. இது தமிழ் தேசியத்துக்கான காலம் என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் என விடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெற நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.